தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நடவடிக்கை. இன்று மாநிலங்களவை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அழைப்பு. எல்லைப்பகுதி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. எல்லை பாதுகாப்பு படை நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வேளாண் சந்தைகள், நியாய விலை கடைகள், மருத்துவமனைகளின் இருப்பிடத்தை உமாங் செயலி மூலம் அறிந்து கொள்ள புதிய வசதி. மத்திய அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் உரிய காலத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும். மாநில அமைச்சர் கே என் நேரு பேட்டி. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் 90 இந்தியர்கள் அடங்கிய முதல் குழு இன்று டோக்கியோ பயணம்.